கரூர் மாவட்டம் கடவூரில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் இருக்கும் குளத்திலிருந்து மண்ணை வெட்டி எடுத்து தனியார் செங்கல் சூளைகள் கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். வருவாய்த்துறை காவல்துறை உடந்தையுடன் இது நடப்பதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கரூர் மாவட்டம் கடவூர் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் அதாவது செம்மண் நிறைந்த பூமியாக இருந்து வருகிறது. இந்த பகுதியில் வந்து அந்த செம்மண் வந்து வனத்துறையினரே அதிகமாக மரங்களை வளர்ப்பதற்கு உகந்த மண்ணாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதி மண்ணை வந்து புகழ் பெற்றதாக இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் என்று பார்க்காமல் அந்த பகுதியில் உள்ள செங்கல் சூளைகள், தனியார் செங்கல் சூளைகள், அரசு புறம்போக்கு குளங்கள், ஏரிகள் இருந்து மண்ணை வெட்டி எடுத்து மற்றும் அரசு புறம்போக்கு குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்தும் அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் கண்டு கொள்ளவில்லை என தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த செங்கல் சூளைகள் அப்போது அந்த பகுதியில் தடை செய்யப்பட்டதால் அங்கிருந்து உள்ள செங்கல் சூளை அதிபர்கள் மற்றும் இங்கு கடவுர் மாவட்ட பகுதியில் வந்து இந்த பகுதியில் உள்ள சுற்றியுள்ள விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கியும் குத்தகைக்கு எடுத்தும் செங்கல் சூளை அமைத்து தற்போது இந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் மற்றும் பகுதியில் இருந்துள்ள செம்மண்களை வெட்டி எடுத்தும் அரசு குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்தும் வருமானம் பார்த்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரோ மற்றும் கனிம வளத்துறையிடம் புகார் தெரிவித்தால் பெயரளவிற்கு வேண்டும் வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மின்சாரத்தை துண்டித்து விட்டு செல்கின்றனர். மேலும் அரசு துறை அதிகாரிகள், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உடைந்தையுடன் இந்த செங்கல் சூளை வந்து இந்த மண்ணை வெட்டி எடுத்துவதாக தொடர்ந்து விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அப்படியிருந்தும் பொதுமக்கள், விவசாயிகள் அந்த மண்ணை பகலில் வெட்டி எடுத்து வருவதை மறித்து வாகனங்களை பறிமுதல் செய்து அந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தாலோ பெயரளவிற்கு வழக்கு பதிவு செய்து உடனடியாக விட்டுவிடுகின்றனர். இதே போல் வருவாய்த்துறையினரும் இதே செயலில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து புகார் தெரிவித்தனர். குறிப்பாக இந்த கடவூர் மலைப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் தற்போது தேவாங்க சரணாலயம் அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் அந்த கோவை மாவட்டத்திலிருந்து வந்த தனியார் செங்கல் சூளைகள் இந்த பகுதியில் தற்போது அதிக அளவில் வந்து செங்கல் சூளை அமைத்து வருமானம் பார்த்து வருகின்றனர். இதற்கு வந்து இங்கு உள்ள அதிகாரிகள், வருவாய்த்துறையினர், காவல்துறை உடனடியாக இருப்பதாகவும் விவசாயிகள் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று திரட்டி பெரிய அளவில் கடவுர் தாசில்தார் அலுவலகம் முன்பு பெரிய அளவில் போராட்டத்தையும் அறிவித்துள்ளனர். குறிப்பாக இது தகவல் தெரிந்து நேரடியாக நம் சேர்ந்து கள ஆய்வு செய்த போது இரவு பகல் என்று பாராமல் அந்த அரசு புறம்போக்கு அதாவது மாவத்தூர் ஏரி, முள்ளிப்பாடு ஏரி உள்ளிட்ட நம்பிக்குளம் ஏரிகளில் இரவு பகலாக அந்த செம்மண்ணை வெட்டி எடுத்து வருகின்றனர். தற்போது ஒரு ஜேசிபி, இரண்டு லாரிகள் அந்த மண்ணை வெட்டி எடுத்துச் செல்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதால் இந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து தனியார் செங்கல் சூளைகள் இந்த பகுதியில் உள்ள கனிம வள கொள்ளைகளை தடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள், விவசாயிகள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அபிநயா, கரூரில் அதிகளவு மண் எடுக்கப்படுகிறது என்று அந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.